சீரிஸ் கிட்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 வெரைட்டிஸ் ஆஃப் பெங்காலி ஸ்வீட்ஸ். அது வந்து ரஸ்குல்லா, மலாய் சம்சம் அண்ட் சம்சம். மலாய் சம்சம்க்கு நம்ம பால்கோவா வேணும் நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பால்கோவா எப்படி வேணும்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கிளாஸ் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கலாம். இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா ஸ்டிர் பண்ணிட்டு பாயில் பண்ணிக்கோங்க. நம்ம பால்கோவா ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம பன்னீர் எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 லிட்டர் பால் வேணும். இதுக்கு கூட கண்டிப்பா ஃபுல் கிரீம் மில்க் தான் எடுத்துக்கோங்க. இப்ப மில்க் நல்லா பாயில் ஆகட்டும். அந்த மில்க் பாயில் ஆகிறதுக்குள்ள பால்கோவாக்கு தேவையான மில்க் நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. இப்படி சைட்ஸ்ல கார்னர்ஸ்லாம் இப்படி பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு திக்கா வரும். இப்ப நம்ம பன்னீருக்காக வச்ச பால் நல்லா பாயில் ஆச்சு. நவ லெட் அஸ் ஆட் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் லெமன். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம கோவா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப நம்ம இலாச்சி பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம கோவா ரெடியாச்சு. இப்ப இத ஒரு சைடா வச்சுக்கலாம். பாருங்க நம்ம பன்னீர் கூட ரெடியாச்சு. பன்னீரும் வாட்டரும் செப்பரேட் ஆச்சு. இப்ப வந்து நம்ம வாட்டரை ட்ரைன் பண்ணிக்கலாம். ஒரு கிளாத் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்ப ஊத்திக்கோங்க. நல்லா வாட்டர் ட்ரைன் ஆக்கிக்கோங்க. இப்ப நம்ம இதுல கொஞ்சம் கூல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்ச கூல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூல் வாட்டர் ஆட் பண்ணா அது குக் ஆகுறதெல்லாம் ஸ்டாப் ஆயிடும். தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆச்சு. இது மேல நான் வெயிட் வச்சு தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆக்கிட்டேன். இப்ப இது உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாருங்க தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆச்சு. இப்ப நல்லா மாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா க்னிட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் எவ்வளவு க்னிட் பண்ணா அவ்வளவு சாஃப்டா நம்மளுக்கு வரும். இந்த வேலை நீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அம்மா ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த நீட் பண்றதுல நம்மளுக்கு கண்டிப்பா வராது. இந்த ஸ்டெப்பே நம்மளுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரசகுல்லா வரவே வராது. நம்ம இது சைடுக்கு வச்சுட்டு சுகர் சிரப் எப்படி பண்ணணும்னு பாத்துடலாம். இப்ப இதுல 2 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிட்டு சுகர் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் டிசால்வ் ஆயிட்டு பபிள்ஸ் வரணும். அப்ப வரையும் பாயில் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்டிக்கியா ஸ்டிக்கி ஸ்டிக்கியா வரணும், ஆனா அப்படி ஒண்ணுமே இல்ல. இத 3 போர்ஷன்ஸா டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம இதுல ஒரு போர்ஷன் எடுத்துட்டு ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். இப்ப இந்த சுகர் சிரப்ல நம்ம இலாச்சி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு போர்ஷன்ல கிரீன் கலர். நல்லா க்ளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் கலர் வந்து டிராப்ஸ்க்கு, ஒயிட் கலர் ஃபார் ரஸ்குல்லா அண்ட் ஆரஞ்சு கலர் ஃபார் மலாய் சம்சம். இப்ப நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்துட்டு அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா பண்ணிக்கலாம். இப்ப இந்த சுகர் சிரப்ப ஹாஃப் ஆஃப் த சுகர் சிரப் லெட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த அனதர் வெசல். இந்த ஷேப்ல பண்ணிக்கணும்.
இந்த மூணு எங்க அம்மா பண்ணாங்க இப்போ நம்மளும் ஒரு ரெண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா சிலிண்டர்ஸ் ரெடி ஆச்சு இப்ப நம்ம கிரீன் கூட டிராப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரவுண்டா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டா பண்ணிட்டு பிரஸ் பண்ணிட்டு மேலே அப்படியே ஷேப் கொடுங்க இப்போ இது கூட நம்ம ரசகுல்லா பால்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம மிளகாய் சம்சம் ரசகுல்லா பால்ஸ் அண்ட் டிராப்லெட்ஸ் ரெடி ஆச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண சுகர் சிரப்ல இதெல்லாம் போட்டுக்கலாம் பட் ஒன் கண்டிஷன் இந்த நம்ம மிளகாய் சம்சம் அண்ட் ரசகுல்லா ஒரு சுகர் ஒரு வெசல்ல அண்ட் டிராப்லெட்ஸ் ஒரு வெசல்ல போட்டுக்கணும் ஒன்னா போட்டுக்கலாம் रसगुल्ला बॉल्स as I said you before நம்ம ட்ராப்லெட்ஸ் மட்டும் வேற வெசல்ல தான் போட்டுக்கணும் மேல மூடி வெச்சிடுங்க நம்ம பொண்ண பால்ஸ் எல்லாம் டபுள் சைஸ் ஆகற வரையும் லெட் देम லெட் இட் பாயில் மிடில்ல ஃப்ளிப் பண்ணிக்கோங்க லைக் சம்சம் டபுள் சைஸ் காச்சு சோ லெட் அஸ் செக் देम அவுட் நம்ம டிராப்லெட்ஸ் கூட டபுள் சைஸ் காச்சு சோ லெட் அஸ் சர்வ் பாக்க ரொம்ப யம்மியா இருக்கு ரஸ்குல்லா கூட டபுள் சைஸ்க்கு வந்துச்சு அத சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மலாய் சம்சமா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மிடில்ல கட் பண்ணிட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டக்கு அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள கோவா ஸ்டஃப் பண்ணிக்கலாம் which we prepared previously இந்த ஷேப்ல பண்ணிட்டு இப்போ லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இந்த மலாய் சம்சம் நம்ம கோகோனட் பவுடர்ல கோட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் பாதாம் வெச்சு கூட கார்னிஷ் பண்ணேன் Wow, number 3, yummy yummy ana Bengali sweets ready. இப்போ இந்த ரெசிபிய நான் தெலுங்குல சொல்ல போறேன். நாம இவள 3 varieties of Bengali sweets చేసాము. అవి రసగుల్లా, డ్రాప్స్, మలై చంచం చేసుకున్నాము. మలై చంచం కి మనకి కోవా కావాలి. సో ఫస్ట్ మనం కోవా ఎలా చేయాలని చూద్దాం. ఒక గ్లాస్ పాలు తీసుకుని బాగా మరగపెట్టుకోండి. అది థిక్ కన్సిస్టెన్సీ వచ్చేంత దాకా మరగపెట్టుకోండి అది బాగా థిక్ అయిన తర్వాత అందులో షుగర్ యాడ్ చేసుకుని స్టవ్ ఆఫ్ చేసుకోండి అంతే మన కోవా రెడీ అయిపోయింది ఇప్పుడు 1.5 లీటర్ పాలు తీసుకుని బాగా మరగపెట్టుకోండి అవి బాగా బాయిల్ అయ్యాక అందులో ఫ్యూ డ్రాప్స్ ఆఫ్ లెమన్ యాడ్ చేసుకోండి అప్పుడు పాలు విరిగిపోయి పన్నీర్ కింద మారుతాయి అప్పుడు ఆ వాటర్ ని పన్నీర్ ని డ్రైన్ చేసుకోండి బాగా నీళ్లు పోయేంత దాకా పన్నీర్ ని డ్రైన్ చేసుకోవాలి ఒక క్లాత్ లో వేసుకుని బాగా స్క్వీజ్ చేసుకోండి ఇప్పుడు ఆ పన్నీర్ అంతా తీసేసి దాంట్లో కొంచెం కార్న్ స్టార్చ్ చేసి బాగా మిక్స్ చేసుకోండి అప్పుడు దాన్ని 3 పోర్షన్స్ కింద డివైడ్ చేసుకోవాలి నేను ముందు వీడియోలో చూపించినట్లుగా ఇలాపో షుగర్ సిరప్ రెడీ చేసుకున్నాం మనం అప్పుడు 2 కప్ షుగర్ కి 1 లీటర్ వాటర్ తీసుకున్నాము షుగర్ డిజాల్వ్ అయ్యి బబుల్స్ వచ్చేంత దాకా బాయిల్ చేసుకోండి
मूड पोर्शन्स लो रेंडु पोर्शन्स तीसुकुनी ఒక దాంట్లో గ్రీన్ కలర్ ఇంకో దాంట్లో కేసరి కలర్ వేసుకుని మిక్స్ చేసుకోండి. చేసుకున్నాక మీకు ఏ షేప్ ఇష్టమో ఆ షేప్ లో షేప్ అవుట్ చేసుకోండి. నేను ఇక డ్రాప్లెట్ షేప్ లో సిలిండర్ షేప్ లో రౌండ్ షేప్ లో చేశాను. షుగర్ సిరప్ ని హాఫ్ ఇంకో వెజల్ లో ట్రాన్స్ఫర్ చేసుకుని మలై చెంచెంని రసగుల్లాని ఒక వెజిల్ లో వేసుకుని బాగా ఎలాచి పౌడర్ వేసుకుని బాగా బాయిల్ చేసుకోండి. అండ్ డ్రాప్లెట్స్ ఒక వెజిల్ లో వేసుకుని అవి షుగర్ సిరప్ లో బాయిల్ చేయండి. అవి డబుల్ సైజ్ అయ్యాక అవి పూర్తిగా బాయిల్ అయినట్టు అవి మీరు బయటికి తీసేసుకుని ఈ మలై చెంచెంని మీరు 20 మినిట్స్ రిఫ్రిజిరేట్ చేసుకోండి. 20 మినిట్స్ తర్వాత తీసి దాన్ని మధ్యలో కట్ చేసి మనం ప్రిపేర్ చేసిన కోవాని స్టఫ్ చేసుకోవాలి. అప్పుడు కొబ్బరి పౌడర్ తో కోట్ చేసుకోండి. లేదంటే మీ దగ్గర సిల్వర్ పేపర్ దొరుకుతే దాంతో కూడా కోట్ చేసుకోవచ్చు. దట్స్ ఆల్. చూసారా ఫ్రెండ్స్ ఎంత ఈజీగా అయిపోయిందో 3 వెరైటీస్. లంచ్ అయిన తర్వాత గాని డిన్నర్ అయిన తర్వాత గాని ఇవి రిఫ్రిజిరేట్ చేసుకుని చల్లగా తిన్నామంటే డెజర్ట్ గా సూపర్ గా ఉంటుంది ఫ్రెండ్స్. இதெல்லாம் வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டு டின்னருக்கு அப்புறமா இல்லாச்சும் லஞ்சுக்கு அப்புறமா டெசர்ட்டா சாப்பிட்டோமா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பை பை. லவ் யூ ஆல்.